அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பனானா ஆப்பிள் ஸ்மூதி அதான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஒரு பெரிய சைஸ் ஆப்பிளை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஒரு வாழைப்பழம், அப்புறம் ஒரு கிளாஸ் பால், டேட் சிரப். சரி, வாங்க இதை எப்படி செய்யணும் பார்க்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் பழங்களை ஒன்று சேர்த்துக்கலாம். பழங்கள் சேர்த்தாச்சு, இப்போ பாலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வாழைப்பழம் சேர்த்துக்கனாலும் இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு நிறைய தேவைன்னா இங்கே வந்து சுகர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து ஹனி, இல்லை டேட் சிரப், என்ன விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் டேட் சிரப்பை வந்து டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அடிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி வந்து சர்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கிளாஸ் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து டேட் சிரப்பை வந்து இந்த சைடில் சுற்றி ஊற்றிக்கலாம். ஸோ இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்மூதி. நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணல, பழங்கள் தான் ஆட் பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டு கூட வந்து டெக்கரேஷன் கூட நம்ம வந்து டேட் சிரப் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து இது சேர்த்துக்கலாம், அந்த வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குற ஜூஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் டேட் சிரப்பு சேர்த்துக்கேன். அவ்வளோதான், சுவையான பனானா ஆப்பிள் ஸ்மூதி ரெடி. இதை வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக எம்மியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching.